அனைவருக்கும் வணக்கம். என்னையோட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தீர்க்க சுமங்கலி வரம் தரும் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றிய தான் இன்றைக்கி பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேட்ட வரங்கள் மட்டுமல்ல, கேட்காத வரங்களையும் கொடுப்பாள் அன்னை வரலட்சுமி. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம், தைரியம், வெற்றி, அரசு பதவி உயர்வு, குழந்தை பேறு, கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும். வரலட்சுமி விரதம் இருப்பவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். சித்திரநேமி என்ற கணதேவதை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய குஷ்டரோகம் நீங்க பெற்றாள். வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றியது, இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என புராண கதையே உள்ளது. வரலட்சுமி விரத புராண கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் வரலட்சுமியின் அருளால் தனதானிய சம்பத்துடன் சௌக்கியமாக வாழ்வார்கள் என தேவர்கள் வாழ்த்துகின்றனர். பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனை பெற்றாள். விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றதாக புராண கதை கூறுகின்றது. மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் வாழ்ந்த பெண் சாருமதி. இவள் தனது கணவன், மாமியார், மாமனார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள். அவளது மனப்பான்மை மகாலட்சுமி தேவிக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அவளின் அன்பான மனதைக் கண்டு மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றி, என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைத்தார். அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடம் லட்சுமி தேவி ஒப்படைத்தாள். சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள். சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றாள். அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர். அதன் காரணமாக அந்த நாடே சுபிக்ஷமடைந்தது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் ஒரு புராண கதையும் உண்டு. முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடும் பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது. அப்பொழுது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதையை நியாயம் கேட்டார்கள். அவன் ஒருதலை பட்சமாக சிவன் ஜெயித்ததாக கூறினான். பார்வதி கோபம் கொண்டு அவனை குஷ்டரோகியாக ஒளியிழந்து தவிப்பாயாக என்று சபித்து விட்டாள். பின்னர் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோச்சனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க, பார்வதியும் எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள். அதன் பிறகு சித்திரநேமி ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாக வசித்து வந்தான். பல காலத்திற்கு பிறகு அங்கு வந்த தேவ கன்னிகைகள் தேவி பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்டான். அவன் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள், தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம். சூரியன் கடகத்தில் இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றி கூறினார்கள். அவர்கள் செய்த பூஜையை கண்ட சித்திரநேமிக்கு குஷ்டரோகம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றான். பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சண்முகரை பெற்றாள். விக்ரமாதித்தன் இவ்விரதம் கடைபிடித்து நந்தனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றான். நந்தனின் மனைவி அனுஷ்டித்து பிள்ளை பேறு பெற்றாள். குண்டினம் என்ற நகரத்தில் வசித்த சாருமதி என்ற பெண் இவ்விரதம் இருந்து சகல சௌபாகியமும் பெற்றாள். வரலட்சுமி விரத நாளில் புண்ணிய நதிகளில் நீராடலாம். இது ஓராண்டு லக்ஷ்மி வழிபாட்டுக்குரிய பலன்களை நமக்கு தரும். வரலட்சுமி பூஜை தினத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வணங்கினால் மிக மிக நல்லது. வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் நம்மை வந்து சேரும். மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு என்றால் பிரியம். மற்றும் லக்ஷ்மி வழிபாட்டின் போது மறக்காமல் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்வது மிக மிக நன்மை பயக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தன்று என்ன நெய்வேத்தியம் செய்யலாம் என்று பார்த்தால், மகா அன்னம், பருப்பு வடை, பாயசம், கொழுக்கட்டை, அப்பம், இட்லி முதலியவற்றுடன் பழ வகைகள் நெய்வேத்தியம் செய்யலாம். வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியமே பிரதானம். வரலட்சுமி பூஜையின் போது அருகும் புல்லை தூவி வழிபட்டால் மிகுந்த பலன்கள் கிடைக்கும். வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பத்தை பிறகு பத்திரப்படுத்தி சுத்தமான இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். வேறு பூஜைகள் நடக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம்.
சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அன்னை மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இந்த விரதம் இருக்கும் பெண்மணிகள் இவ்வுலகில் சகல போகங்களையும் பெற்று அனுபவித்த பின் வைகுந்தம் சேருவார்கள். எல்லா சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமைகளிலும் மகாலட்சுமியை முறைப்படி பூஜிப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்றும் அவர்கள் குடும்பம் தழைக்கும் வரலட்சுமி விரத கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் வரலட்சுமியின் அருளால் தனதானிய சம்பத்துடன் சௌக்கியமாக வாழ்வார்கள் என்றும் தேவர்கள் வாழ்த்துகின்றனர். மற்றும் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை இத்துடன் முடிக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.